ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ பரிதாபங்கள். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபோன் வந்து செத்து போயிடுச்சு. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐயோட அப்டேட் தான். ஸோ என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் பார்த்தீங்கன்னா எம்ஐ 10T. ஸோ 5G ஃபோன் தான். லாஸ்ட் இயரில் வாங்கின ஃபோனு, 2021 பூர்விக்கில் வாங்கினேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, எனக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நான் ஃபோன் வாங்கி 1 இயர் 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு வாரண்டி முடிஞ்சு. அப்புறம் 3 மாதம் கழிச்சு எனக்கு அப்டேட் வந்துச்சு. அதை வாரண்டி முடிஞ்சு 3 மாதம் கழிச்சு அப்டேட் வந்துச்சு. என்ன அப்டேட்னா, MIUI 13, அதாவது Android 13 அப்டேட்டு. ஸோ வழக்கமாக கொடுக்குற அப்டேட் என்ன, இதில் என்ன இருக்குதுன்னு நானும் கேஷுவலாக அப்டேட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நிறைய அப்டேட் வந்திருக்குது, நான் பண்ணியிருக்கேன். Android 12.5 அந்த அப்டேட் உள்ள MIUIல அதெல்லாம் வந்து வரும்போது சின்ன சின்ன பக் இருக்கும். அது ஃபிக்ஸ் பண்ணோன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5 பக் கொண்டு வந்துருவானுங்க அந்த அப்டேட்டில். அந்த மாதிரி தான் நானும் பண்ணிட்டேன். பட் MIUI 13 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுனா, என் ஃபோன் சுத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகல, 10 நிமிஷம் கழிச்சு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது ஏதோ சாஃப்ட்வேர் கரெக்ட் போகுது சரியாக சொல்லிட்டாங்க, விட்டுட்டேன். ஸோ மறுநாளும் மறுக்கே ஆக்சுவலாக எனக்கு மத்தியானம் அப்டேட் பண்ணேன். ஸோ திருப்பி ஆஃப் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், சர்வீஸ் சென்டர் கொண்டு போனேன். அவங்க பார்த்துட்டு அவங்களும் கொடுக்கும்போது ஆன் ஆகிடுச்சு. சரி சரியாச்சு சொல்லி நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்போது ஆஃப் ஆனது தான், வீட்டுக்கு வந்ததுக்கப்போ ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆனால. சர்வீஸ் சென்டரில் 24,000 தான் கேட்குறாங்க புது போர்டுக்கு. ஸோ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி யார் யார் MIUI 10T ஃபோன் யூஸ் பண்ணுறாலும் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்துது. நான் மட்டும் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணதான், ஓகே ஃபோன் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் சொல்லலாம், ஹார்ட்வேர் ஏதாவது சின்னச்சின்னு விட்டுலாம். பட் என் ஃபோன் பார்த்திங்கன்னா புது கண்டிஷன். இந்த பேக் கேஸ் கூட பார்த்திங்கன்னா நான் தான் உடச்சேன் கோவத்தில். ஏன்னா வந்து அதுவும் நான் பிச்சு எடுத்துட்டேன் சர்வீஸ் சென்டர்னு வாங்கும்போது. இது எனக்கு மட்டும் வரல, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க இந்த MIUI 10T. ஸோ அவங்க என்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணாங்க. ஸோ நான் வந்து இந்த ஒரு சில குரூப் இருக்கும் இல்லையா, அந்த குரூப்பில் நான் கமெண்ட் போஸ்ட் பண்ணும்போது அவங்க கிட்டே சேட் பண்ணாங்க. எனக்கு இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணாங்க, அதில் ஒருத்தருக்கும் கூட சரியாகிட்டார். அது லோக்கலில் கொடுத்து நார்த் சைடில் அவர் ஐசி வந்து வர வச்சார். ஏதோ இம்போர்ட் பண்ணி வர வச்சு நாங்கள் சரி பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனால் நமக்கு அவ்வளோ ஐசி குத்துலாம் ரெடி பண்ணதில்லை. என்ன ஃபோன் வில வந்து பார்த்திங்கன்னா, நான் வாங்கும்போது 35,000 ரூபா இஎம்ஐ போட்டுவாங்க. ஸோ 38,000 ரூபா கட்டினேன். இப்போ ஃபோன் வில கம்மியாயிடுச்சு 19,000 ரூபாய்க்கு. இருந்தாலும் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த எம்ஐ சர்வீஸ் சென்டரும் சரி, அவங்க கொடுக்க சாஃப்ட்வேர் சரி, ரொம்ப சீப்பான சாஃப்ட்வேரு. ஒரு ஃபோன் வந்து அவங்க கொடுத்த சாஃப்ட்வேர் தான் அந்த ஃபோனே போயிடுச்சு. இல்லைன்னா என் ஃபோன் வந்து போயிருக்காரு. பட் நான் சொல்கிறேன், அவங்களே ஒத்துக்கிறாங்க, அந்த கஸ்டமர்களே ஒத்துக்கிறாங்க. சார் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி இன்னும் 2-3 கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்துருக்கு சார், நாங்கள் ஒத்துக்கிறோம். பட் இது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு வாரண்டி முடிஞ்ச 3 மாதம் ஆயிடுச்சு, எங்களால் ஒன்றும் செய்யணும். நான் மெயில் பண்ணுறேன், ட்விட்டர் டேக் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். பட் எனக்கு நோ ரெஸ்பான்ஸ் தான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாரண்டி முடிஞ்சு நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிங்கன்றாங்க. ஸோ நான் கேஸ் போடுறேன்றாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, சார் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் கேஸ் போட்டுங்க சார்ன்றாங்க. அது அந்த கஸ்டமர் கேரில் இருக்கவங்க. ஸோ என் லைஃப்பில் முடிவு பண்ணிட்டேன், இந்த எம்ஐ ப்ராண்டே வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதேமாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். இதேமாரி வந்து இது வந்து எல்லா ப்ராண்டும் பண்ணுற விஷயந்தான். ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா அந்த அப்டேட்னால ஏதோ பிரச்சனை வச்சுன்னா அவங்க தான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள், இந்த 1+2 பார்த்திங்கன்னா, அந்த ஒரு அப்டேட்க்கு அப்புறம் அவங்க டிஸ்பிளே வந்து க்ரீன் லைன் வந்துச்சு. அது அவங்க ஒத்துக்குனாங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க. அதுமாதிரி எந்த டேமேஜ் இல்லாமல், வாட்டர் டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மாற்றி தரேன் சொன்னாங்க. அது இன்னொரு கதை வச்சுங்களேன், அவங்க அப்படி சொல்லிட்டு சில பேருக்கு டிமிக்கு கொடுத்தாங்க, அதுவும் தெரியும். என் ஃப்ரெண்டுக்கு நடந்துக்குது. ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒரு இப்போ ஒரு 100 பேரில் ஒரு 20-25 ஃபோனாக சரி பண்ணி கொடுத்துருப்பாங்களே ஃப்ரீயாகவே. அந்த மாதிரி கூட இவங்க பண்ணலை, இவ்வளோ கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகியும். ஸோ என் தெரிஞ்சு மட்டமான கம்பெனினா இந்த எம்ஐ தான், அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர் தான். ஸோ தயவுசெய்து ஃபோன் வாங்கினீங்கன்னா அப்டேட் ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வாரண்டி முடியும் போது அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஏதாவது பிரச்சனைனா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நீங்களே சங்கு உதற மாதிரி தான். அதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் அப்டேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோனை வந்து அதில் வந்த ப்ரீவியஸ் ஓஷனில் வந்த ஓஎஸில் அப்டேட்லேயே நீங்கள் ரன் பண்ணுங்கள். அதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இவனுக்கு பார்த்து ஏதோ அப்டேட் தரானுங்க, ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரா பண்ணி தரேன் சொல்லிட்டு ஃபோனை வந்து ஸ்லோ பண்ணாதான் பரவாயில்ல. இது ஒன்றுத்துமே எல்லோரும் ஆகிட்டானுங்க. எல்லாத்துலையும் கொடுத்து பார்த்தேன், எல்லா லோக்கல் கடையும் கொடுத்து பார்த்தேன். ஃபேமஸான 2-3 சர்வீஸ் பர்சனே கொடுத்தேன், இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸானவங்க. ப்ளஸ் வந்து ஒரு பெரிய சேனலில் அவங்க ரெஃபர் பண்ண சர்வீஸ்னு கொடுத்தேன். அங்கே வேறு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என் ஃபோன் 1 மாதம் வாங்கிட்டு உள்ளே கேமரா மிஸ் பண்ணிட்டாங்க, அதாவது செல்ஃபி கேமரா. அது நான் வேறு சர்வீஸ் சென்டில் கொடுக்கும்போது தான் கண்டுபிடிச்சேன் சொன்னாங்க. ஸோ அந்த சேனல் மென்ஷன் பண்ண தேவையில்ல, பட் அவருக்கும் தெரியாதுப்பா அவன் என்ன பண்ணுவார். நான் சொன்னதுக்கு இல்லை ப்ரோ, அதெல்லாம் ப்ரோ வச்சுருந்தாங்க. பட் எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க சார், ஓகே ரைட்.
ஸோ அதே மாதிரி நீங்களும் ஏதோ ஃபோன் வச்சிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு அப்டேட் பண்ணானீங்க. நான் அடுத்த ஃபோன் வாங்கிறதுக்கு மினிமம் ஒரு 2-3 மாதம் ஆகும். அதனால பப்ஜி லைவ் வரல, நான் ஃபோன் நைட்டு இந்த பிஎஸ்சில் போட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்கும் அப்டேட் பண்ணானீங்க, உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். உங்களோட கண்டிப்பாக நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இதேமாதிரி ப்ராப்ளத்தை. ஸோ அந்த ப்ராப்ளம் என்னென்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து வேறு எதாவது அந்த மாடல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு, நன்றி.